வணக்கம் ருஷ்டலை நேயர்களே முந்திரி தொழிற்சாலை ஊழியர் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் அவரது தொழிற்சாலையில் உள்ள நடராஜ் அல்லா பிச்சை சுந்தர் வினோத் கந்தவேல் உள்ளிட்ட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எம்பி ரமேஷ் தவிர மற்ற ஐந்து பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் மேல் மாம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவர் பனிக்கன் குப்பம் கிராமத்தில் திமுக கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷுக்கு சொந்தமான டிவிஆர் முந்தரி தொழிற்சாலையில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்தார் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வேலைக்கு சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதையடுத்து கோவிந்தராஜின் மகனுக்கு தொலைபேசி மூலமாக கோவிந்தராஜ் உயிரிழந்து விட்டதாகவும் அவரது உடல் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் இருப்பதாகவும் ரமேசின் உதவியாளர் தெரிவித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த அவரது மகன் மற்றும் உறவினர்கள் கோவிந்தராஜின் உடலை பார்த்துள்ளனர் அப்போது அவர் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் காடம்புலியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தனது தந்தை கொலை செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோவிந்தராசுவின் மகன் செந்தில்வேல் கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்றன கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய மனு அளித்ததோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்தனர் அதில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வேலைக்கு சென்ற எனது தந்தை வீடு திரும்பவில்லை அவர் விஷம் குடித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது அவரது உடலில் இரத்த காயங்கள் மற்றும் அடித்து துன்புறுத்தியதற்கான அடையாளங்கள் இருந்தது எனவே எனது தந்தை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது அவரது மரணம் குறித்து காடம்புலியூர் போலீசார் உரிய முறையில் விசாரிக்கவில்லை எனவே எனது தந்தையின் உடலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட வேண்டும் அத்துடன் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது சென்னை நீதிமன்ற உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைத்திருந்த உடலை ஜிப்மர் மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்தனர் கோவிந்தராசு மர்ம மரண வழக்கு விசாரணையை சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் சிபிசிஐடி கூடுதல் எஸ்பி கோமதி இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜ் ஆகியோர் பன்ருட்டி மற்றும் பணிக்கன் குப்பத்தில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர் காடம்புலியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் காவலர் பாஸ்கர் கோவிந்தராஜுவின் உட்பட பலரிடம் விசாரணை நடைபெற்றது விசாரணையில் கோவிந்தராஜ் அடித்து துன்புறுத்தப்பட்டதாக அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் வாக்குமூலம் அளித்தனர் இதனையடுத்து கோவிந்தராஜை அடித்து விஷம் கொடுத்து கொலை செய்தது அம்பலமானது இதற்கிடையில் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து கோவிந்தராசுவின் உடல் பேத பரிசோதனை அறிக்கையை சிபிசிஐடி பெற்றது அதில் கோவிந்தராசு அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து கோவிந்தராசின் மர்ம மரண வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் கொலை வழக்காக மாற்றியுள்ளனர் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் அவரது தொழிற்சாலையில் உள்ள நடராஜ் அல்லா பிச்சை சுந்தர் வினோத் கந்தவேல் உட்பட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினரை தவிர மற்ற ஐந்து பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் கடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எம்பி ரமேஷ் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரை போலீசார் தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் எம்பி ரமேஷ் விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரத்தை பற்றி பாஜகவின் காயத்ரி ரகுராம் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் அதில் உயிரிழந்த கோவிந்தராசுவின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அவர் தனது ட்விட்டர் பதிவில் திமுகவால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட எந்த ஒரு அறிக்கையும் மக்கள் பெறமாட்டார்கள் ஆனால் தமிழ் மக்கள் திமுகவிடமிருந்து அச்சுறுத்தல்கள் கொலைகள் கொள்ளை மற்றும் திருட்டை மட்டுமே பெறுகின்றனர் திமுகவிற்கு வாக்களித்ததில் மக்கள் பெரும் தவறு செய்துவிட்டனர் என்று பதிவிட்டுள்ளார் முன்பெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியினரை சரமாரியாக விமர்சித்து வந்த காயத்ரி இந்த முறை திமுக ஆட்சி பொறுப்பேற்றியதிலிருந்து ஆளும் கட்சியை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் அந்த வகையில் நீட் விவகாரம் பிடிஆர் ஜிஎஸ்டி கூட்ட விவகாரம் உட்பட அரசின் செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சித்து கேள்வி எழுப்பியும் வருகிறார் கோவிந்தராசு மரண வழக்கிலும் திமுகவையே விமர்சித்துள்ளார் கோவிந்தராசு பாமக நிர்வாகி என்றாலும் திமுக அரசில் வன்முறை பெருகி என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே இந்த ட்வீட்டினை பதிவிட்டுள்ளார் காயத்ரி இந்த ட்வீட்டிற்கு பலரும் கமெண்ட்டுகளை பதிவிட்டு வருகின்றனர் கோவிந்தராசின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று பலர் ஆதரவாக பதிவிட்டாலும் மேலும் பலர் உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளை கார் ஏற்றி கொன்றார்களே அதை பற்றியும் பேசலாமே என்று காயத்ரியிடம் கூறி வருகின்றனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு த ரூஸ்டர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்